காண்டாமிருக வண்டுகளிடமிருந்து தென்னைகளை காப்பாற்ற நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தென்னை மரங்கள் மற்றும் இளங்கன்றுகளில் காண்டாமிருக வண்டு தாக்குதலிலிருந்து காப்பாற்ற ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மாப்பா சிவன் அருள் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மாவட்டத்தில் திருப்பத்தூர், கந்திலி, நாட்டரம்பள்ளி, மாதனூர், ஆலங்காயம், ஜோலார்பேட்டை பகுதிகளில் தென்னை மரம் இளங்கன்றுகளில் காண்டாமிருக வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. காண்டாமிருக வண்டிலிருந்து தென்னங்கன்றுகள் மரங்களை காப்பாற்ற ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். தென்னந்தோப்பு பகுதிகளில் காணப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுகளை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும். பச்சை மஸ்கார்டின் என்ற பூஞ்சாணத்தை எருக்குழிகளில் இட்டு காண்டாமிருக வண்டின் புழு பருவத்தை அழிக்க வேண்டும். முதிர்ந்த வண்டுகளை அழிக்க இளம் கன்றுகளின் குருத்து பகுதிகளில் ஆற்று பெருமணல் இட வேண்டும். மட்டை இடுக்குகளில் நாப்தலின் உருண்டை என்று சொல்லக்கூடிய அந்துருண்டைகளை இடுவதன் மூலம் காண்டாமிருக வண்டின் தாக்குதலை தவிர்க்கலாம். மாலை நேரங்களில் தோப்பின் அருகே விளக்கு பொறிகள் அமைத்தும் சொக்கப்பானை கொளுத்தியும் முதிர்ந்த வண்டுகளை கவரச் செய்து அழிக்க வேண்டும். இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த முறையில் ஒன்று சேர்ந்து செயல்படுவதன் மூலமே காண்டாமிருக வண்டின் தாக்குதலிலிருந்து தென்னை மரங்கள் இளங்கன்றுகளை காப்பாற்ற முடியும். தென்னையில் சுருள்வெள்ளை ஈ தாக்குதலும் பரவலாக தென்படுகிறது. சுருள்வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த என்கார்சியா ஒட்டுண்ணி மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கி போன்ற சுருள்வெள்ளை ஈக்களுக்கான இயற்கை எதிரிகள் தென்னந்தோப்புக்குள் பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். எனவே தென்னை மரங்களுக்கு இடையில் ஊடு பயிராக தட்டை பயிறு, சணப்பை பயிர்களை பயிரிட வேண்டும். இவ்வாறு பயிரிடுவதன் மூலம் இயற்கை எதிரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து அவை சுருள்வெள்ளை ஈக்களின் புழுக்களை அழிக்கின்றன. இது தவிர தண்ணீரை தென்னை ஓலைகளில் வேகமாக பீச்சு அடிப்பதன் மூலம் சுருள்வெள்ளை ஈக்களை விரட்டலாம். மேலும் ஏக்கருக்கு 10 முதல் 12 எண்ணிக்கையிலான மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை வைத்து சுருள்வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக கனமழை காலங்களில் சுருள்வெள்ளை ஈக்களின் தாக்குதல் ஓரளவு கட்டுக்குள் வரும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி தென்னையில் அதிக மகசூல் எடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.